ஹலோ யூஸ், நான் அன்பறிவு. கெயில் இந்தியா லிமிடெட்லேருந்து கெயில் ரெக்யூர்மெண்ட் 2022க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, ரெகுலர் பேசிஸில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி போஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கெயில் ரெக்யூர்மெண்ட் 2022க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கெயில் இந்தியா லிமிடெட்லேருந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 48 வேகன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 18 போஸ்ட்டும், தென் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங் மெக்கானிக்கலுக்கு வந்து 15 போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 15 போஸ்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாக வந்து 48 வேகன்சிஸ். தென் இதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஓகேங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஓகேங்களா, இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜியில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தென் எலக்ட்ரானிக்ஸ், தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங் மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில், அதாவது பிஇ பிடெக்கில் இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், தென் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல், தென் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். தென் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா தென் பிஇ பிடெக் அது இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 65% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுவே எஸ்சி எஸ்டி தென் பிடபிள்யூ கேண்டிடேட்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு போதும். தென் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எங்களை 26 வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்கிறாங்க. எங்களை ஆஸ் ஆன் டேட் 16/3/2022 வரைக்கும் உங்களுக்கு 26 வயசு இருக்கணும். தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. தென் அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், தென் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. தென் சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60,000 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஸ்கேல் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தென் அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட் 2022க்கான மார்க்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், தென் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. தென் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபீ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீன்னு தனியாக எதுவுமே கிடையாது ஓகேங்களா. தென் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா gailonline.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா March 16th வந்து லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா February 15th உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு மேல் கூட தகவல் வேணும்னா இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு அதோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.